ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். என்னதான் நாம் கை நிறைய சம்பாதித்தாலும் வீட்டில் பணப்பழக்கம் குறைவாகவே தான் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதும் அதனை செலவு செய்வதுமாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்க ஆன்மீகத்தில் சில பரிகாரங்களும் இருக்கும். அவற்றில் ஒன்றை தான் இந்த வீடியோ தொப்பின் மூலம் பார்க்கப் போகிறேன். அதாவது வீட்டின் சமையலில் இருக்கும் சர்க்கரையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது. நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினத்தோறும் வந்து சேரும். வெள்ளை நிறத்திலான இனிப்பூச்சுவை கொண்ட சர்க்கரை சுக்கரபவனுக்கு பிடித்த பொருள். அதனால் சர்க்கரையை கொண்டு ஒரு பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் சுக்கரபவனின் அருள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். சுக்கரபவனின் அருள் கிடைத்தாலே மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கரபவனுக்கு அதிபதியாக விளங்குபவர் மகாலட்சுமி. அதனால் சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமியின் அருள் சேர்ந்து கிடைக்கும் போது அதன் பலனும் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் பணப்பழக்கம் அதிகரிக்க சக்கரை டப்பால் இந்த பொருட்களை வைத்து பரிகாரம் செய்தாலே போதும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், அதே போல மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும், அதே போல 8 மணி முதல் 9 மணி வரை இந்த 3 நேரங்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நேரத்தில் செய்வது சுக்கரவரை வரும் நேரங்கள். முதலில் ஒரு டப்பாவில் சர்க்கரையை நிரப்பிக் கொள்ளுங்கள். பிறகு அதில் 3 கிராம்பு ஒரு துண்டு லவங்க பட்டையை சேர்த்து மூடி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பூஜை செய்யும் போது இந்த சர்க்கரை டப்பாவை பூஜையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது 1 மணி நேரம் பூஜையில் வைக்க வேண்டும். இப்போது இதனை எடுத்து வீட்டின் சமையலில் ஒரு ஓரத்தில் வைத்து விடுங்கள். 1 மாதத்திற்கு பிறகு இதில் உள்ள சர்க்கரை பறவைகளுக்கு வைத்து விடுங்கள். மீதமுள்ள கிராம்பினையும் லவங்க பட்டையையும் உங்கள் வீட்டு செடிகளில் போட்டு விடுங்கள். இதே போல அடுத்த மாதமும் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் பரிகாரம் செய்து வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் பண உறவு அதிகரிக்கும் என்று ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. பரிகாரம் செய்வதோடு மட்டுமில்லாமல் பண உறவு அதிகரிப்பான முயற்சியை நாம் கைவிடாமல் செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.